ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் குகை கார்னர் நாம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஸ்பைசி மேங்கோ பிக்கல் வாங்க இதுக்கு தேவையான ingredients பார்க்கலாம் இது ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம் இதுக்கு நான் ரெண்டு மாங்கோ பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் அரை மிளகாய்த்தூள் மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுக்கு நல்லெண்ணதாக ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கடுகு மூணு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம வெட்டி வச்ச மாங்காய் துண்டுகளில் உப்பு தேவையான அளவை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அதோட மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம தாளிப்பு ரெடி பண்ணுற வரைக்கும் அது ஊறிட்டுருக்கட்டும் அடுத்ததாக ஒரு வடை சட்டியில் ஹீட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூனையும் கடுகு மூணு டேபிள் ஸ்பூனையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் எடுத்துக்கலாம் கடுகு நல்லா புரிகிற வரைக்கும் வறுக்கணும் இது ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணிக்கோங்க அடுத்ததாக இன்னொரு பேனை ஹீட் பண்ணி அதில் நல்லெண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க ரொம்ப அதிகமாக காயக்கூடாது லேசாக சூடானதும் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இதோட நம்ம கலந்து வச்சிருக்கிற மாங்காய் கலவையே சேர்த்துக்கலாம் இதுவும் லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்குனாவே போதும் இதோட கடுகு வெந்தய பொடியும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது ரொம்ப நேரமாக வதக்கக்கூடாது ஒரு நிமிஷம் வதக்குனாவே போதும் அவ்வளோதாங்க நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் உடனேவும் சர்வ் பண்ணலாம் நல்லா ஊற ஊற ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ருசியான மாங்காய் ஒருகாய் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்